ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். மிதுனம் குடும்பம் அனைத்து அம்சங்களிலும் மனநிறைவை அளிக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மட்டுமின்றி சுக்கிரன், செவ்வாய், கேது, குரு, ராகு ஆகியோரும் அனுகூலமான நிலைகளில் சஞ்சரிக்கின்றனர். புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் பாசமும் ஒற்றுமையும் நிலவும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தால் நல்லவரன் அமையும். சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது. பலருக்கு பண வசதி போதிய அளவிற்கு இருக்கும். விவாகமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் உயர்ந்த சுப பலன் பெற்றுள்ளன. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பின் அவை நல்லபடியே தீரும். பல மாதங்களாக மனதை அரித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடி தீரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது நிற்பதால் தீர்த்த தல யாத்திரை ஒன்று சித்திக்கும். கருவுற்றுள்ள பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். கோள்சார விதிகளின்படி சுக்கிரன் பலம் மிகுந்திருப்பதால் இந்த மாதம் பிறக்கும் சிசுக்களில் பெண் குழந்தைகளே அதிகமாக இருக்கும் என பூர்வ பராச்சரியம் என்ற மிக பழமையான ஜோதிட கிரந்தம் விளக்கியுள்ளது. இந்த அருமையான வாழ்வியல் நூல் பராசர மகரிஷி அருளியது என பெரியோர்கள் கூறுகின்றனர். பல ஜோதிட சூட்சமங்களை விளக்குகிறது இந்த நூல். இம்மகரிஷி அருளியுள்ளதாக நம்பப்படும் மற்றொரு விலை மதிப்பிட இயலாத பொக்கிஷமாக கருதப்படும் உத்திர பராச்சரியம் எனும் ஜோதிட நூலின் சில பகுதிகள் மட்டும்தான் நமக்கு கிடைத்துள்ளது. உத்தியோகம் ஜீவனக்காரரான சனி பகவான் அஷ்டம ஸ்தானமாகிய மகரத்தை நோக்கி திரும்பியுள்ளதால் வக்ர கதி உங்கள் பொறுப்புகளிலும் கடமைகளிலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். வாக்குஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் உள்ளன. சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் ஆகியோருடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம். வார்த்தைகளை கவனமாக உபயோகிக்கவும். கைகள், கால்கள், கண்கள் என்று அனைத்து முக்கிய அவயங்களையும் இரண்டு இரண்டாக படைத்தருளிய இறைவன் ஒரே ஒரு நாக்கை மட்டும்தான் தந்தருளியுள்ளான். எந்த நாவினால் இனிப்பு சுவையை அனுபவிக்கின்றோமோ அதே நாக்கினால்தான் காரம் உட்பட அறுவகை சுவை உணர்வையும் பெறுகின்றோம். அன்பு நிறைந்த இனிய பேச்சு நட்பை பெற்று தரும். அதே நாவினால் பகை உணர்வை உமிழ்ந்தால் நண்பனும் பகைவனாவான். இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மாதமாகும் இந்த ஆடி. அலுவலகத்தில் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகரிக்கும். பொறுமை மிகவும் அவசியம். தொழில் வியாபாரம் வர்த்தகத்துறையின் முழு பொறுப்பும் சனி பகவானின் கையில் தான் உள்ளது. அவர் வக்ர கதியில் சஞ்சரிப்பதால் போட்டிகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும். எதிர்பாராத இடையூறுகளை சந்திக்க நேரிடும். ஏற்றுமதி துறையினருக்கு எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு ஆர்டர்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது அவசியம். பொருட்கள் களவு போக வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்றும் வித்யாத்துறை கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களை புரிந்து கொள்வதிலும் தேர்வில் விடை எழுதும் போதும் குழப்பம் ஏதும் ஏற்படாது. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். அதிக வெப்பத்தினால் அசதியும் சோர்வும் உண்டாகும். படிப்பை அவை பாதிக்காது. பெண்மணிகள் குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் பற்றிய கவலை மன நிம்மதியை பாதிக்கும். உத்தியோகத்தில் அமர்ந்துள்ள பெண்மணிகள் அலுவலக கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருத்தல் அவசியம். மேலும் சக ஊழியர்களுடன் உள்ள சுமூக உறவு பாதிக்கப்படலாம். வேலையில் சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. பரிகாரம் ஒரு மண்டல காலத்திற்கு தினமும் மாலை நேரத்தில் லட்சுமி நரசிம்மருக்கு நெய்தீபம் ஏற்றி வைத்து பானகம் அமுது செய்வித்து வந்தால் போதும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 15 நள்ளிரவு முதல் 17 பின்னிரவு வரை.